அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிராவலர் நண்பன் வ்ளாக்ஸ். நான் ரேவதி. சென்னையிலேருந்து திண்டிவனம் போகலாம் அப்படின்னு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். இடையிலே செம்ம பசி ஆகிடுச்சு. எங்கடா போய் சாப்பிட்லான்னு யோசிச்சப்போ சரி தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் போவேனா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தப்போ என் கண்ணில் பட்ட ரெஸ்டாரண்ட் தான் இந்த டிகேஎஸ் மாப்பிளைமெஸ். எக்ஸாக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி ஒரு ஹாஃப் அன் ட்ராவல் பண்ணி வந்தோன்னா இங்கே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட பார்த்தோன்னா நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. மார்னிங்லேயுமே நான்வெஜ் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க, அதாவது இடியாப்பம், ஆட்டுக்கல், பாயா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நான் வந்திருக்கிறது மதிய டைம் அப்படின்றதுனால நான்வெஜ்ஜில் மீல்ஸு அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம். நீங்களும் என் கூடவே வாங்க, என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்றத பார்க்கலாம். மங்களகரமாக களியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் களி வாங்கியிருக்கேன். ராகியில் பண்ண களி, இதில் வந்து மேலே நெய்யெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ரைஸ் ராகி இதில் மட்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. கூடவே கருவாடு தொக்கு, ராகிக்கு கருவாடு தொக்கு, எப்படி ஒரு பக்கமான காம்போ. இது இல்லாமல் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மேலால் நெய் மிதக்க மிதக்க இருக்குது. அப்படியே ஓரமாக பிச்சு அந்த கருவாடு இருக்குது பாருங்கள், அந்த கருவாடு அதை தூக்கி ஒரு பீஸ் எடுத்து மேலே வச்சு, ப்ளஸ் அந்த மசாலா சின்ன வெங்காயம் போட்டு பண்ணியிருக்காங்க கருவாடு தொக்கு. அட்டை அட்டை அட்டகாசமாக இருக்குது. சாப்பிடும்போது அந்த கருவாடு ஃப்ளேவருக்கு அதுக்கும் எங்கேயோ கிராமத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். உங்ககிட்ட சிக்கன் மீல்ஸ் இருக்குது, மட்டன் மீல்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபிஷ் மீல்ஸ், மூணுமே இருக்குது. பட் நான் வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணலான்ட்டு எல்லாத்துலேயும் அப்படியே மிக்சிங்காக வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் பிரியாணியுமே கொஞ்சம் சாம்பிள் வாங்கியிருக்கேன். இது வந்து சிக்கன் பிரியாணி ஒரு லெக் பீஸோடு கொடுத்துருக்காங்க, அப்புறம் மட்டன் பிரியாணி இது, அப்புறம் இது இல்லாமல் நாட்டுக்கோழி லெக் கொடுத்துருக்காங்க. இது வந்து மட்டன் லிவர், நல்லா அப்படியே நிறைய மசாலாலாம் போட்டு அப்படியே எண்ணெய் மதக்க மதக்க கொடுத்துருக்காங்க. சிக்கன் 65 இருக்குது, அப்புறம் வந்து இது பள்ளிப்பாளையம் சிக்கனு, ப்ரான் தொக்கு, அப்படியே குட்டி குட்டி ப்ரான்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து மட்டன் கறி, அப்புறம் மட்டன் கோலா உருண்டை, அப்புறம் வந்து பார்த்தோன்னா மட்டன் சூப்பு, சூப்பு, இது இல்லாமல் கூட்டு பொரியல் சாதம். ஸோ இதெல்லாம் வந்து மீல்ஸ் கூட வந்துடும். இது இல்லாமல் சைட் டிஷ்ஷில் வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்த்தோன்னா, நண்டு, இது நெத்திலி ஃபிஷ்ஷு, கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷாகவே ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபிஷ் தவா ஃப்ரை, இதோடய டெக்கரேஷன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்ணே. டொமேட்டோலாம் அப்படியே அழகாக கட் பண்ணி, அந்த லெமன்லாம் அப்படியே கட் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து இவங்களோட ஸ்பெஷல் சிக்கன். இது லைக் இது எப்படி பேபி இருக்குது, இந்த இதெல்லாம் பண்ணுவோம்ல, ஹனி சிக்கன்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் இருக்குது. அப்புறம் வஞ்சரம் ஃப்ரை, வஞ்சரம் ஃப்ரை நான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது, ஆஃப்டர் லாங் டைம் இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். ஓகே, இதுதான் மெயில். இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நண்டு ஆம்லேட் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய ஆம்லேட். இதுவே வந்து சாப்பிட்டா வயிறு ஃபில் ஆயிரும், அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆம்லேட் கொடுத்துருக்காங்க. பிரியாணிக்கு ஸ்வீட்டு ஆனியன், நல்லா கெட்டி தேடி போட்டு பண்ண ஆனியன், இது இல்லாமல் கத்திரிக்காய் பச்சடி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மதியம், ஸோ அதனால் லஞ்ச் மெனு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். மார்னிங் டைமில் வந்தோன்னா இட்லி, மீன் குழம்பு, இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் ஆப்பம், ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் கறி தோசை, இதெல்லாம் கிடைக்குமா. நைட் டைம்லேயுமே கறி தோசை, அப்புறம் தோசையிலே பல வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, ஃப்ரைட் ரைஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். நான் பார்த்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, சமைக்கிறதுக்கு சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் கோகோனட் ஆயில், இதுவும் செக் எண்ணெய் தான். இதை தவிர வேறு எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் மட்டும்தான் வாங்கி அன்னன்னைக்கு தேவையானதை சமைச்சு தராங்க. இப்போ வந்து நம்ம மீல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சாதத்துக்கு வந்து உப்பு போட்டு வடிச்சிருக்காங்க. நைட் டைமில் வந்து தோசையை தாண்டி பார்த்தோன்னா பரோட்டாவில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்லாம், கொஞ்சம் நான்வெஜ்லேயே வந்து தோசை அப்புறம் பரோட்டாலே பல வெரைட்டி சாப்பிட நினச்சிங்கனாலும் ட்ரை பண்ணலாம். மதிய டைமில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி செம்மையான ஒரு விருந்து சாப்பிட்டே போகலாம். பட் நான் வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காக எல்லாமே வந்து மிக்சிங்கில் வாங்கியிருக்கேன். பட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஏதாவது ஒரு மீல், அதாவது ஃபிஷ் மீல்னா ஃபிஷ் மீல், மட்டன்னா மட்டன், சிக்கன்னா சிக்கன், அந்த மாதிரி நீங்கள் தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். சூப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு பீஸ் மட்டன் பீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க இருக்கு சூப்பு. ஸ்டார்டிங் ஃப்ரம் சூப், சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குடிக்கிறதுக்கு அப்படியே நல்லா காரமாக, மட்டன் ரசம்லாம் குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நல்லா சுருக்குன்னு இருக்குது. சொல்லாம் மட்டன் கோலா உருண்டை அப்படின்னாலே கொஞ்சம் அப்படியே உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த கோலா உருண்டை பாருங்கள், அப்படியே கையில் எடுக்கிறதுக்கே அப்படியே புட்டு மாதிரி பிஞ்சிட்டு வருது, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிடும்போதே நல்லா சாஃப்டாக, நல்லா காரமாக, மல்லியெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த மல்லியோட ஃப்ளேவர் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. மீல்ஸ் வாங்கிட்டேன், பட் வந்து குழம்புலாம் வாங்கலை, அதாவது சொல்லியிருக்கேன் அது வர்ற வரைக்கும் நம்ம பிரியாணி சாப்பிட்லான்ட்டு பிரியாணியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சிக்கன் பிரியாணி ஒரு லெக் பீஸோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க.
ரொம்ப ஸ்பைசஸ்லாம் இல்லாமல் அப்படியே கரெக்டான மசாலாவோட சிக்கனோட ஃப்ளேவர்லாம் நல்லாவே தெரியுது. பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்ததாக இந்த மட்டன் பிரியாணி எனக்கு ரெண்டு பீஸ் கிடச்சிருக்கு. கொஞ்சம் ரொம்ப குட்டி பீஸாகவும் போடாமல் ரொம்ப பெரிய பீஸாகவும் போடாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாகவே போட்டிருக்காங்க. பீஸ் நல்லாவே குக் ஆகிருக்கு. அப்படியே கையில் எடுக்கும் போது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பஞ்சு பஞ்சாக இருக்குது. அப்படியே பீஸ் தனியாக எலும்பு தனியாக தனித்தனியாக பிஞ்சிட்டு வருது. அந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. சிக்கனை விட எனக்கு மட்டன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப மசாலா போடாமல் ரொம்ப ஸ்பைசஸ்லாம் போடாமல் அப்படியே கரெக்டான மசாலாவோட சூப்பராக இருக்குது சாப்பிட்றது. ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்புலாம் வந்து நல்லெண்ணெய் போட்டு பண்ணியிருக்காங்க. அதுவும் செக்கில் ஆட்டின என்ன அப்படின்னா சொல்லவா வேணும். அது அந்த சிக்கன் குழம்பு ஊற்றும் போது அதோடய ஸ்மெல்லு ஹெவியாக இருக்குது. நல்லா தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி மிளகெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. சாப்பிடும்போதே அந்த நல்லெண்ணெய் வாசனை செம்மையாக இருக்குது. நல்லா காரசாரமாக காரமாக இருக்குது. அடுத்து மட்டன் லிவர் வந்து சாப்பிட்லாம். ஏன்னா வந்து நிறைய குழம்பு இருக்குது. பட் இங்கே இருக்கிற சைட் டிஷ்லேயே வந்து பார்த்தோன்னா நிறைய மசாலா போட்டு கொடுத்துருக்காங்களா. நல்லா இதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம. எல்லா டிஷ்மே வந்து செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா காரசாரமாக இருக்குது. நிறைய சோம்பு போட்டிருக்காங்க. ஸோ சாப்பிடும்போது சோம்போட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. லிவர் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு. சாப்பிடும்போது இந்த லிவரோட அதாவது மட்டன் ஸ்மெல் தெரியும்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் தெரியாமல் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு அந்த மசாலா எல்லாமே அதில் நல்லா இறங்கி நல்லா குக் ஆகிருக்கு சாப்பிட்றதுக்கு. நாட்டுக்கோழி லெக்கு அப்படியே நிறைய மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே எண்ணெய் மிதக்க மிதக்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அது அப்படியே அலைக்க தூக்கி இலையில் வச்சு அந்த எண்ணெயோடு இருக்கிற கிரேவி அப்படியே கொஞ்சமாக ஊற்றி சாதத்தில் பிணைஞ்சு அந்த பீஸோட சேர்த்து வச்சு சாப்பிடணும். அங்கா அப்படியே பூ பூவாக குக் ஆயிருக்கு பீஸு. நாட்டுக்கோழி அதுவும் நல்லெண்ணெயில் பண்ணது அப்படியே நல்ல பஞ்சு பஞ்சாக குக் ஆகி அந்த மசாலா நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்குது. போன்லெஸ் சிக்கனில் வந்து சிக்கன் 65 பண்ணியிருக்காங்க. ஃபுட் கலர் சேர்க்கறது கிடையாது. அஜினோமோட்டோ இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கறது கிடையாது. ஸோ நம்ம என்ன தான் நிறைய சாப்பிட்டாலும் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரிலாம் எதுவும் வராது. அதுவும் இல்லாமல் போன்லெஸ்ஸாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. ரொம்ப மசாலா இல்லாமல் அப்படியே கரெக்டான மசாலாவோட அந்த உப்பு காரம் எல்லாமே அப்படியே சிக்கன் உள்ள நல்லாவே இறங்கிருக்கு. சிக்கனில் ஆம்லேட் சாப்பிட்ருக்கேன், மட்டன்லேயுமே சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நண்டில் சாப்பிட போகிறேன். நண்டோட அப்படியே அந்த உள்ள இருக்குல்ல ஃப்ளஷ் அதெல்லாம் எடுத்து இந்த ஆம்லேட் கூட மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய பெப்பர் போட்டிருக்காங்க மேலால். சாப்பிடும்போதே அந்த நண்டோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது, செம்மையாக இருக்குது. அடுத்து தான் நம்ம பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழியில் பண்ண சிக்கன் தான் சாப்பிட போகிறோம். சரி, நாட்டுக்கோழி கிரேவி. ஸோ அப்படியே எண்ணெய் மிதக்க மிதக்க பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கே எனக்கு டெம்ட் ஆகுது. அந்த மசாலா அப்படியே எண்ணெய் மிதக்க மிதக்க இருக்குது. நல்ல காரமாக நாட்டுக்கோழி ஃப்ளேவர் நல்லெண்ணெயில் பண்ணதுக்கு அதுக்கும் சான்ஸே இல்லை. அந்த மசாலா செம்மையாக இருக்குது. அப்படியே நாக்கில் வைக்கும் போதே அப்படியே எச்சில் ஊறுது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஆஹா, அற்புதம். வஞ்சரம் மீன் அப்படியே நல்லா ஸ்லைஸ் பண்ணி ரொம்ப குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி தவா ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மசாலாலாம் வந்து மேலே அப்படியே நல்ல முருகலாயிடுச்சு. அந்த நிறைய கருவேப்பில போட்டிருக்காங்க, லெமன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லெமனே அப்படியே லைட்டாக அப்படியே பிழிஞ்சிக்கலாம்.
நல்லா முருகலாக இருக்குது. வெளியில் இருக்க அந்த மசாலா உள்ள வரைக்குமே அந்த மசாலா இறங்கியிருக்கு. கருவேப்பிலை நிறைய போட்டுக்கிறதுனால அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர்லாம் அதில் அப்படியே இறங்கியிருக்கும். மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம சாப்பிட போகிறது இந்த ஸ்பெஷல் சிக்கன் தான். மேலே வந்து நிறைய முந்திரிலாம் போட்டிருக்காங்க. அப்படியே டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கேரட்லாம் அப்படியே அழகாக அப்படியே திருவி வச்சுருக்காங்க. இது வந்து போன்லெஸ் சிக்கன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாப்பிடும்போதே நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஸ்வீட்டாக அப்படியே சாப்பிடும்போதே அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி இருக்குங்க அதோடய டேஸ்ட்டு. நிறைய கேஷ்யூ நட் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த தவா ஃப்ரை பண்ண மீன் தான் சாப்பிட போகிறோம். இது என்ன மீன் தெரியல எனக்கு, அவங்களுக்கும் பேர் தெரில. ஐ மீன் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்ட தெரிலன்ட்டாங்க. பட் மீனோட அந்த ஃப்ளேவரும் அந்த ஸ்மெல்லும் ஹெவியாக இருக்குது. அப்படியே அப்படியே அந்த மசாலாலாம் நிறைய போட்டு நல்லா தவா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அக்கா அப்படியே கையில் பிச்சதும் அப்படியே பிச்சுட்டு வருது. அந்த முள்ளெல்லாம் அவ்வளோக்கா கிடையாது இதில். பா செம்மையாக இருக்கு. முள் இல்லாதனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மசாலா வந்து ஸ்பெஷல் மசாலான்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி வஞ்சரத்துக்கு யூஸ் பண்ண மசாலா தான், இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மசாலா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு மசாலாவில் வந்து எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம சாப்பிட போகிறது மட்டன் குழம்பு மீன் குழம்பு ரெண்டுமே ஒன்றமே வாங்கிட்டேன். ஏன்னா அடிக்கடி யாரையும் கூப்பிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அதுக்காக. இப்போ மட்டன் குழம்புலையுமே தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க. சாப்பிடும்போதே அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் நல்லாவே தெரியுங்க. அந்த மட்டன் சால்னாலாம் வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. மட்டன் குழம்பு இப்படியே மைல்டான காரத்தில் இருக்குது. அதனால் அந்த மட்டன் சாப்ஸ் வந்து அதுக்கு வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா மட்டன் சாப்ஸ் வந்து அப்படியே நிறைய மசாலாவோட இருக்குது. வேற மாதிரி இருக்குப்பா சாப்பிடும்போது அந்த மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு. அந்த மசாலா அப்படியே நாக்கில் வச்சது அப்படியே எச்சு ஊறுதுங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா மீன் குழம்பு. மீன் குழம்பு வந்து நார்மலாக தான் பண்ணியிருக்காங்க. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் நார்மலாக பண்ணியிருக்காங்க. நல்லா புளிப்பாக இருக்குது. காரம் கொஞ்சம் கம்மி தான், புளிப்பாக இருக்குது. அந்த மீனோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. அண்ட் பூண்டு வந்து நிறைய போட்டிருக்காங்க. ஸோ சாப்பிடும்போது அந்த பூண்டோட ஃப்ளேவரும் நிறைய தெரியுது. இப்போ நம்பர்னா மீன் குழம்பு வந்து லைட்டான காரத்தில் இருக்கிறதுனால இந்த ப்ரான் தொக்கை வந்து அது கூட வச்சு சாப்பிட்லாம். குட்டி குட்டி ப்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரெண்டு மூணு ப்ரான் எடுத்து அப்படியே மேலால் போட்டுட்டு அதுக்கு மசாலா டேஸ்ட் அப்போ அப்படிதான் இருக்குது. நல்ல இதுலேயும் ரொம்ப ஸ்பைசஸ் போடாமல் அப்படியே லைட்டான ஸ்பைசஸ்லாம் தான் இருக்குது. அந்த மசாலா தாங்க அந்த தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வந்து பக்குவமாக குக் பண்ணி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுனால நாக்கில் வச்சது அப்படியே எச்சு ஊறுது அந்த டேஸ்ட்டு. தரமாக இருக்கு. பத்திலி மீன் வந்து ரொம்ப குட்டி மீனாக போடாமல் கொஞ்சம் பெரிய மீனாகவே போட்டிருக்காங்க. நல்லா டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்குது. அடுத்து இந்த நண்டு மசாலா தான். எனக்கு அதுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு வயிற்றில் இடம் இல்லை, அதனால் இந்த மசாலா மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணுறேன். நிறைய பெப்பர் போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு சளியெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே டக்குன்னு போயிடும். அந்தளவுக்கு நிறைய பெப்பர் போட்டு அப்படினால காரசாரமாக இருக்குது. நம்ம வந்து சாதத்திலே பிணைஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா முக்கவாசி சைடிஷ் வந்து சாதத்திலே பிணைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நிறைய மசாலா தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோத்தையும் நம்ம சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிட்லாம்னா எப்படி? ஆக்சுவலி பிரெட் அல்வா வந்து பிரியாணி கொடுத்தது நான் அப்போ சாப்பிட மறந்துட்டேன். ஸோ அதனால் ஃபைனலாக அந்த ஸ்வீட்டோட முடிச்சிடலாம். வாவ் செம்மையாக இருக்குது. ஹாய், திஸ் இஸ் புவனேஸ்வரி.
எங்களோட ஹோட்டல் நேம் வந்து டிகே மாப்பிளை மெஸ். இது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து மதுராந்தகம் பைபாஸில் கருங்குழியில் வந்து எங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. எங்களோட ஸ்பெஷல் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ஓல்ட் டைப்பில் மெஸ் டைப்பில் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் எங்ககிட்ட வந்து மட்டன் வெரைட்டிஸ், சிக்கன் வெரைட்டிஸ், ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. எங்களோட ஸ்பெஷல் என்னென்னா, மற்ற ஷாப்ஸ் மாதிரி எங்களோடது வந்து ரீஃபைண்ட் ஆயிலோ பாம் ஆயில் ஆயிலோ எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணுறது கிடையாது. நாங்கள் ஓனாக கடலை தேங்காய் எல்லாமே செக்கில் கொடுத்து நாங்களாக ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிற ஆயில்ஸ் எல்லாமே. செகண்ட் ஒன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, மற்ற ஹோட்டல்ஸ் மாதிரி எங்களோட அஜினமோட்டோவோ கலர் ஆடிங்கோ எதுவுமே கிடையாது. நாங்களே வந்து எங்களோட கிச்சனில் சொந்தமாக அரைக்கிற மசாலா ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன் வந்து நீங்கள் வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து ட்ராவலிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற ஹோட்டல்ஸில் சாப்பிட்றீங்கன்னா ஆயில்ஸ் எதுவுமே ஒத்துக்காமல் போயிடலாம். பட் இது உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து வீட்டு சாப்பாடு என்ன சாப்பிட்றீங்களோ அதே ஃபீலிங் தான் கொடுக்கும். நாங்கள் டெய்லியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறோம். அன்னியனைக்கு உள்ளது தான் அன்னியனைக்கு குக் பண்ணுறோம். மேடம் சொன்ன மாதிரி எல்லோரும் வந்து ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், ஹோம் ப்ராடக்ட் மசாலா தான், சைடு எஃபெக்ட் கிடையாது, ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் நல்லா 1 month ஓப்பன் ஆகிட்டு நல்லா ஃபீட்பேக் இருக்குது. நீங்களும் வாங்க, எல்லாம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஃபைனலாக சூப்பராக சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. ரொம்ப ஒரு திருப்தியான சாப்பாடுன்னே சொல்லலாம். நீங்கள் ஹைவேயில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் தான் தேவைப்படும். ஏன்னா வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், அடிக்கடி எங்கேயும் நிறுத்த முடியாது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், ஃபுட் கலர் சேர்க்கறது கிடையாது, எந்த ஒரு அஜினோமோட்டோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்க்கறது கிடையாது. செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்களா, அதுவும் செக்கு எண்ணெய் வந்து இவங்களே ரெடி பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஹோம்மேட் மசாலா தான் யூஸ் பண்ணுறாங்க. டெய்லி தேவையான சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அன்னன்னைக்கு சமைக்கிறாங்க. அண்ட் நான்வெஜ் தனியாக, வெஜ்ஜு தனியாக, தனித்தனியாக தான் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுவீங்கனாலும் நம்பி வந்து சாப்பிட்லாம், நான்வெஜ் சாப்பிட்றீங்கனாலும் நம்பி வந்து சாப்பிட்லாம். ஸோ மார்னிங்லேயுமே என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த சைட் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ எங்கடா போய் சாப்பிட்றதுன்னு யோசிக்காமல் கண்ணு மூடி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ இதோட லொக்கேஷன், அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே ட்ராவலர் நண்பன் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.